அனைவருக்கும் வணக்கம். ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது உங்களுடைய ரெகுலர் ஜாப் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்க விஷயங்களை மாற்றி இங்கே செய்யும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கம்பெனியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா. இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப். ஸோ இந்த வியாபாரத்தை ஈஸியாக புரியறதுக்காக ஒரு நாலு பார்ட்டாக பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். செகண்ட், அபவுட் ஆக்சிஸ் இந்தியா, இந்த கம்பெனியை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தேர்ட் ஒன், ஹவு டு என்டர் த பிஸ்னஸ், இந்த வியாபாரத்துள்ள நம்ம எப்படி நுழையிறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபோர்த் ஒன், ஹவு டு மேக் மணி, இந்த வியாபாரம் மூலமாக நம்ம நிறைய இன்கம் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நாலு பார்ட்டாக பிரித்து இந்த பிஸ்னஸை ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அபவுட் இண்டஸ்ட்ரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ். ஆன்லைனுடைய வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். திருமண பக்கம் எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் தான். ஸோ இன்டர்நெட்டுடைய வளர்ச்சி அதிகமாகின்றிருக்கு, ஸ்மார்ட் ஃபோனுடைய வளர்ச்சி அதிகமாகின்றிருக்கு. இது ரெண்டும் வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனுடைய வளர்ச்சி தடுக்கவே முடியாது. இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, 2034 உலகத்திலேயே ரெண்டாவது லார்ஜஸ்ட் இ காமர்ஸ் மார்க்கெட்டாக இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி தான் நாம் எடுத்திருக்கோம். அபவுட் ஆக்சஸ் இந்தியா கம்பெனியுடைய எம்டி மிஸ்டர் ஏபி செந்தில்குமார், சிஇஓ மிஸ்டர் பாபு, தங்களுடைய 20 எக்ஸ்பீரியன்ஸோட தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு 12 சேர்ந்து 2018 ஆரம்பிக்கப்பட்டது தாங்க இந்த ஆக்சஸ் இந்தியா. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வியாபாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸ் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, ஏன் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கான எந்த ப்ரூஃபுமே கிடையாதுங்க. நான் இப்போ சொல்ல போகிற இந்த கான்செப்டை மட்டும் நம்பி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணாங்க, செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணாங்க, இப்போ தேர்ட் இயர் நோக்கி போயின்ட்டுருக்காங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? அன்னைக்கு 12 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு 1,00,000+ மெம்பர்ஷிப் வந்திருக்காங்க. அன்னைக்கு ஆஃபீஸே கிடையாது, இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸ் குரோம்பேட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக 30+ பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குங்க. அன்னைக்கு ப்ராடக்டே கிடையாது, இன்னைக்கு மோர் தென் 800 ப்ராடக்ட், அதுவும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதே பொருள் அதை விட கம்மியான விலையில் கிடைக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 32 இந்த வியாபாரம் மூலமாக சம்பாதிச்சு சொந்தமாக கார் எடுத்திருக்காங்க. 2.5 ஒரு 10 1 crore கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 500 வாரம் 60,000 சம்பாதிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஒரு 3 டொமஸ்டிக் ட்ரிப் போயிருக்கோம், ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க. ஒரு 2.5 ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஓகேங்க, இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, கம்பெனியோடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. நான் எப்படி இந்த வியாபாரத்துள்ளே வருது, நான் என்ன பண்ணால் இந்த வியாபாரத்தில் சம்பாதிக்கலாம், அதை பற்றி பார்க்கலாமா? இந்த பிஸ்னஸ் உள்ள நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு கம்பெனி சைடில் 13 வகையான ஸ்டார்டர் பேக் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம உள்ளே நுழையிறதுக்கான ஒரு கேட் பாஸ். இந்த 13 கிட்டில் எனக்கு எது சூட் ஆகுதோ அதை நான் செலக்ட் பண்ணி உள்ளே வரலாங்க. இந்த ஸ்டார்டர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 3,500 ஸ்டார்ட் பண்ணி 10,000 வரையும் இருக்குங்க. இப்போது நான் இந்த 13 கிட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, ஒரு 2 கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிட்டு, நீங்கள் 5,500 பர்ச்சேஸ் அட்வான்ஸாக பே பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து 16,500 டிஸ்கவுண்ட் வவுச்சராக கொடுக்குறாங்க. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஒரு யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுடைய வேலெட்டில் இந்த 16,500 உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த 16,500 எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? நாம் ஜாயின் பண்ண உடனே நம்மளை ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க. நமக்கு அப் டு 60% வரையும் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த ஆப்பில் ஒரு ப்ராடக்டுடைய ரேட்டு 10,000 இருக்குன்னா அதுக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நாம் 8,000 பே பண்ணால் போதும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2,000 நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய 16,500 டிஸ்கவுண்ட் வவுச்சரில் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ 16,500 2,000 போச்சுன்னா பேலன்ஸ் 14,500 இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன் ஃபியூச்சரில் டிவி லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அவருடைய காஸ்ட்டு 35,000 அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட நீங்கள் 31,500 பே பண்ணால் போதும், பேலன்ஸ் இந்த 3,500 இருக்கு இல்லைங்களா, நம்முடைய வேலன் பேலன்ஸ் 14,500 இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ 14,500 3,500 போயிடுச்சுன்னா இன்னும் 11,000 உங்களுக்கு அவைலபிள். அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் அட்வான்ஸாக கொடுத்த பணத்தை எடுத்துட்ட பிறகு 5,500 எடுத்துட்ட பிறகு இன்னும் 11,000 இருக்குது. ஸோ
இல்லாமல் இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்தால் நமக்கு எந்த விதத்துலேயும் லாஸ் கிடையாதுன்ற மாதிரி தான் இந்த 13 கிட்டும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கார்மெண்ட்ஸ் கிட்டுங்க. நீங்கள் 4600 ருபீஸ் பர்ச்சேஸ் அட்வான்ஸாக பே பண்ணி உள்ளே வரும்போது ஒரு 2000 ருபீஸ்க்கு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஷர்ட்டு, சாரீ, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, என்ன வேணாலும் ஒரு 2000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 1200 ருபீஸ்க்கு ஃபுட் பேட்சும் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 3200 ருபீஸுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிட போதுங்க. அது மட்டும் இல்லாமல் 4600 ருபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் வவுச்சரும் கிடைக்க போதுங்க. ஏதாவது லாஸ் இருக்குங்களா? இந்த 13 ஸ்டார்டர் பேக்கில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ, எது லாஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இந்த வியாபாரத்தை பொறுத்த வரையும் நீங்கள் உள்ளே வந்தாலே உங்களுக்கு இன்கம்ங்க. என்னது, உள்ளே வந்தாலே இன்கம்மா அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? ஆமாங்க, நீங்கள் உள்ளே வந்தாலே இன்கம் தான். எப்படின்னு சொல்லட்டுமா? நம்ம என்ன தான் பிஸியாக ஓடிட்டு இருந்தாலும் நாம் 3 வேளை சாப்பிட்டாகணும். வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது ட்ரெஸ் எடுத்தாகணும். நான் டெய்லியும் சாப்பிட்டாகணும்னா மாதம் மளிகை சாமான் வெளியே வாங்கி ஆகணுமா? ஆவரேஜாக நீங்கள் ஒரு 3000 ருபீஸ்க்கு வெளியே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பண்ணும்போது உங்களுக்கு 2500 ருபீஸ் கிடைக்குங்க. ஒரு மாதத்துக்கு 500 மிச்சமாச்சுன்னா வருஷத்துக்கு 6000 மிச்சமாகுமா? அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு 20,000 நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு 16,000 ருபீஸ் கிடைக்குதுன்னா ஒரு 4,000 வருஷத்துக்கு மிச்சமாகுமா? ஏற்கனவே ஒரு 6,000 ருபீஸ், இது ஒரு 4,000 ருபீஸ், டோட்டலாக ஒரு 10,000 ருபீஸ் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மிச்சப்படுத்துகிறீங்க. அதாவது என்னதான் நாம் பிஸியாக ஓடிட்டு இருந்தாலும் இந்த செலவுகளை நம்மளால் தவிர்க்கவே முடியாதுங்க. ஸோ நம்மளுடைய செலவு இன்னொருத்தருக்கு லாபமாக கிடைக்குது இல்லையா, அதையே இங்கே மாற்றி பண்ணும்போது அந்த லாபம் நமக்கே கிடைக்குது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் உள்ளே வந்தாலே உங்களுக்கு இன்கம்ங்க. ஓகே, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க, பல வருஷமாக ஓடிட்டே இருக்கேங்க, ஆனால் நான் நினச்சா மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான வாய்ப்புங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இதில் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நான் பர்ச்சேஸ் அட்வான்ஸாக பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஏதாவது லாஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நாம் பே பண்ணுற அமௌண்ட்டை விட அடிஷ்னலாகவே நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. ஸோ நோ லாஸு. செகண்ட் பாயிண்ட்டு, நான் உள்ளே வந்தாலே எனக்கு இன்கம். இவ்வளோ காலமாக நான் வெளியே வாங்கிட்டு இருக்க சில விஷயங்களை மாற்றி இங்கே பண்ணும்போது எனக்கு இன்கமாக கிடைக்குது, அவ்வளோதாங்க. இது ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு ப்ளஸ் இல்லையா? இந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு இன்கம் கிடைக்க போதுங்க. எப்படின்னு பார்க்கலாமா? இந்த வியாபார வாய்ப்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்லும்போது யாராவது ரெண்டு நபர்கள் உங்களுக்கு கீழே லெஃப்டில் ரைட்டில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். லெஃப்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் ஜாயின் பண்ணும்போது ஒரு பேர் மேட்ச், ஒரு ஜோடிக்கு உங்களுக்கு 600 1000 ருபீஸ் வரையும் கிடைக்க போதுங்க. இது வீக்லி இன்கம். நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக 1000 ருபீஸ்னு வச்சுப்போம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு 1000 ருபீஸ் கிடைச்சிருச்சுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். ஸோ அவங்களும் சம்பாதிக்க தானே வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி லெஃப்டில் இருக்கிற நபர் ரெண்டு பேரும் ரைட்டில் இருக்கிற நபர் ரெண்டு பேரும் கொண்டு வரும்போது போன வாரம் நீங்கள் எப்படி 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வாரம் அவங்க ரெண்டு பேருக்கும் 1000 ருபீஸ் கிடைக்க போகுது, ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ரெஃபர் பண்ணவே இல்லை இல்லையா, நம்மளுக்கு ஏதோ வருமானு பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக வரும். நமக்கு கீழே ஜாயின் பண்ண நபர்கள் அவங்க மூலமாக ரெஃபரலில் ஜாயினிங் வந்தாலும் நமக்கு இன்கம் கிடைக்கும். இப்போது இந்த வாரம் லெஃப்டில் இருக்கிற நபர் ரெண்டு பேர் கொண்டு வந்திருக்காரு, ரைட்டில் இருக்கிற நபர் ரெண்டு பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஆக மொத்த இந்த வாரம் உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கு, ரெண்டு ஜோடிக்கு உங்களுக்கு இந்த வாரம் 2000 கிடைக்கும். இப்படியே அப்படியே நமக்கு கீழே ஒரு பெரிய டீம் உருவாகிட்டே வருங்க. அப்போது அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு நாம் 60,000 ருபீஸ் வரையும் சம்பாதிக்கலாங்க. ஸோ ஜாயின் பண்ண எல்லாரும் அவங்க மாதம் மாதம் மளிகை சாமான் வெளியே எங்கேயோ பண்ணிட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வெளியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அதை மாற்றி இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அப்போது ஒரு பெனிஃபிட் கிடைக்க போது அதுதான் ரீபர்ச்சேஸ் இன்கம் சொல்லிட்டு அதை இன்னும் லான்ச் பண்ணலை, லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு கீழே டோட்டலாக எவ்வளோ வியாபாரம் நடக்க போதோ அதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்கமாக கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கீழே இருக்கவங்கள போயிட்டு நாம் எந்த ப்ராடக்டையும் வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது. அவங்களே அவங்களுக்கு தேவையான பொருளை வெளியில் இருக்க மார்க்கெட் ரேட்டை விட ஆன்லைனில் விட கம்பேர் பண்ணி இங்கே கம்மியாக கிடைக்கும்போது அவங்க ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் டெலிவரி கிடைக்க போகுது. அதில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய வாய்ப்புங்க இது. இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராவது ஏதாவது ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்டை நம்ம கம்பெனியோட டைஅப் பண்ணி அதன் மூலமாகவும் சம்பாதிக்கலாங்க. என்னங்க சரியான வியாபார வாய்ப்பா? நம்ம ஏதாவது இங்கே புதுசாக பண்ண போகிறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இவ்வளோ நாள் காலங்காலமாக வெளியே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தோம், அதை மாற்றி இங்கே பண்ணும்போது இவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நான் இந்த வியாபாரத்தை பற்றி மறுபடியும் ஒரே லைனில் சொல்லிட்டுங்களா? இந்த கம்பெனியுடைய நேம் ஆக்சிஸ் இந்தியா. இது ஒரு ஆன்லைன் இண்டஸ்ட்ரி. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 13 ஸ்டார்டர் பேக் இருக்குது, அதில் நமக்கு எது சூட் ஆகுதோ அதை ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம உள்ளே வரும். நாம் கட்டுற அமௌண்ட்டுக்கு லாஸ் கிடையாது, அதை விட அதிகமான பெனிஃபிட் கிடைக்குது. நாம் உள்ளே வந்தாலே நமக்கு இன்கம் கிடைக்குது. அதை தாண்டி நாம் எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட இதை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு ரெஃபர் பண்ணும்போதே ஒரு இன்கம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் பண்ண நபர்கள் அவங்களுக்கு கீழே யார் ரெஃபர் பண்ணாலும் அதன் மூலமாகவும் டீம் ரெஃபரல் இன்கம் கிடைக்க போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே இருக்கவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் இன்கம் கிடைக்க போது. அதை தாண்டி நாம் ஏதாவது ப்ராடக்டை டைஅப் பண்ணி அதன் மூலமாகவும் இன்கம் சம்பாதிக்கலாங்க. இது இந்த வியாபாரம் மாதிரி இருக்குது, அந்த வியாபாரம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.